வணக்கம், நான் டாக்டர் ரஷ்மி பிரவீன், சிவகாசி டாக்டர் அனில்குமார் ராய் ஹாஸ்பிட்டல் குழந்தைங்க கண் மருத்துவர். ஸோ கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனை பற்றி உள்ள எல்லா தகவலும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்துட்டு கொரோனா இன்ஃபெக்ஷன்னால் நம்ம எல்லாருமே லாக்டவுனில் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணணும், எப்படி இருக்கணும், குழந்தைங்களுக்கு அதுக்கு எப்படி நம்ம பாதிக்கப்படுறத பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். வீட்லேயும் நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங்க ஹேண்ட் ஹைஜீனை ரெண்டு ஆயுதங்கள் தான் இருக்குது கொரோனா வைரஸை நம்ம எதிர்க்கிறதுக்கு. ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங்னு சொல்லும் போதே வீட்லேயும் எல்லோரும் உட்காரன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாகிறது. வீட்லேயே உட்காரும் போது மெயினான பிரச்சனையே வந்து போர் அடிக்கிறது, பொழுதுபோக்கு கிடையாது, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான். ஸோ மெயினாக என்ன பண்ணுவோம், டிவியில் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். மெயினாக வந்து செல்ஃபோன்ஸு யூஸ் பண்ணுறது ஜாஸ்தியாக வருது. ஸோ செல்ஃபோன்ஸு ஜாஸ்தியாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கம்ப்யூட்டர் விஷன் சின்ரோம், இல்லாட்டி செல்ஃபோன்னால் கண்ணுக்குள்ள பாதிப்பு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஆனாலுமே இந்த டைமில் நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு வச்சுட்டு நிறைய குழந்தைங்கள்லேருந்து நிறைய பெரியவங்களுக்கு வரைக்கும் நிறைய செல்ஃபோன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம செல்ஃபோன் எல்லாருக்கும் தெரியும் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுற ஒரு பொருள், கண்ணில் சதல் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் வருது. ஸோ கண்ணில் தண்ணி வர்றது, கண்ணிலேருந்து வலிக்கிறது, கண்ணு கூச்சம் எடுக்கிறது, கண்ணில் ரெட்டாக இருக்கிறது, அந்த மாதிரி உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இப்போது பார்த்துட்டு வர்றேன். ஜாஸ்தியாக செல்ஃபோன்ஸை யூஸ் பண்ணி அதுக்காண்டி உள்ள பாதிப்புகளை கம்மி பண்ணுறது பார்த்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களில் மோஸ்ட் டர்ட்டின்னு சொல்கிற மாதிரி நம்ம கை எப்படி டர்ட்டியாக இருக்கும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி தான் செல்ஃபோன்ஸ் தொற்று நோய்கள் எல்லாமே வந்து செல்போன் ஹேண்ட்லிங்னால செல்போன் பாசிங்னாலேயோ பரவுறதுக்குள்ள வாய்ப்புகளுமே ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ மேக்ஸிமம் செல்போன்ஸை அது கால்ஸ் அட்டன் பண்ணுறது யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஹேண்ட் சானிடைசரில் ஒரு காட்டன் பட்டு முக்கி அதில் வந்துட்டு அந்த செல்ஃபோன்ஸை க்ளீன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய குழந்தைங்கள் கண் பவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளும் அதிகமாக போகாமல் நம்ம பாதுகாப்பாக இருப்போம். ஸோ இன்கேஸ் நம்ம வீட்டில் இருக்க நிறைய பேருக்கு வந்துட்டு குளோக்கோமானாலேயோ இல்லாட்டி டயபெட்டிஸ்னாலேயோ இல்லை கண் இதே மாதிரி ஸ்ட்ரெயின்னாலேயோ பட்ராய்ஸ்னாலேயோ ட்ராப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா சொட்டு மருந்து யூஸ் பண்ணும்போது பாதுகாப்பாக யூஸ் பண்ணுங்கள். சொட்டு மருந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கை நல்லா சோப்போட்டு கழிக்குங்க. எல்லோரும் அட்வைஸ் பண்ணுறதே வந்துட்டு கையும் முகவும் கண்ணும் மூக்கும் எல்லாம் ரொம்ப டச் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ சொட்டு மருந்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம முகம் டச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டைமில் முகம் நல்லா வாஷ் பண்ணுறது மாதிரி நம்ம பார்த்துக்கோங்க. இன்கேஸ் வீட்டில் யாருக்கையாச்சோ கண்ணில் மட்ராஸ் ஆகி மாதிரியோ இல்லை அலர்ஜி மாதிரியோ ஏதோ ஸ்னீசிங் இருக்குது, ஃபீவராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அவங்கள ஒரு செப்பரேட்டாக ஒரு பெட்ரூமிலோ இல்லாட்டி செப்பரேட்டாக ஒரு பாயிலோ படுக்க வச்சு எல்லோரும் கூட சேர்ந்து படுக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. பக்கத்து பக்கத்தில் வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது எல்லாருக்கும் போய் விளையாடணும்னு தோணும். ஸோ மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணாதீங்க. குழந்தைங்களானாலும் பெரியவங்களானாலும் நம்ம வீட்டுக்குள்ளே மற்றவங்களை அலோவ் பண்ணாதீங்க. குழந்தைங்க வெளியில் ஒன்று ரெண்டோ பேர் சேர்ந்து விளையாடினா கூட, நிறைய கூட்ட கூட்டமாக விளையாட வேண்டாம், ஒன்று ரெண்டோ பேர் விளையாடினா கூட வீட்டுக்கு உள்ளே வரும்போதே வந்து ஒரு பக்கெட்டு தண்ணியும் சோப்பும் வெளியிலே வச்சுக்கோங்க. கை முகம் கால் நல்ல சோப்போட்டு கழுகுனதுக்கப்புறம் பெரியவங்களானாலும் சின்னவங்களானாலும் வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை உடனே மாற்றிடுங்க. ரெண்டு மூணு குழந்தைங்க கண்ணில் அடிபட்டு வராங்க. ஸோ இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸு, குச்சி வச்சு விளையாடுறது, பென்சில் பென்னு அந்த மாதிரி விஷயம்னா இப்போ வந்து ஓடி போய் டெய்லி போய் மருத்துவரை பார்க்க மாதிரி ஒரு கண்டிஷனில் நம்ம கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்த குழந்தைங்களானாலும் பெரியவங்களானாலும் இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது, தோட்டத்துக்குள்ளே போகும்போது எல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. ஸோ லாக்டவுன் முடிஞ்ச உடனே எல்லா மருத்துவமனைக்குள்ளே டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் வாங்க. அங்கே போய் ஒரு கூட்டத்தில் நிற்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சுக்காதீங்க. இந்த சொல்கிற எல்லா ஹேண்ட் ஹைஜீனை, பர்சனல் ஹைஜீனை, சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கண்டினியூ பண்ண வேண்டிய அவஸ்தை இருக்குது. நம்பிக்கையோடு இருக்கும், பாதுகாப்போடு இருக்கும், பொறுப்போடு இருக்கும். Stay home, stay safe.